அட பாவிங்களா, இப்படி எல்லாடா செய்றீங்க? 8 நிமிஷத்துக்கு ஒரு விவசாயி தற்கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசம் தான் இந்தியாவிலே கூட்டு பாலியல் வல்லுறவு நடக்கிற அதிகமா நடக்கிற மாநிலமா இருக்கு. சாமானிய தொழிலாளர்கள் வேலை இல்லாம தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களுக்கு புலம்பெயர்ந்து இங்க வந்து அவமானப்பட்டு கிடக்குறாங்க. விழுந்த ஓட்டை இண்டு போட்டு செல்லாத ஓட்டுன்னு ஒருத்தரால சொல்ல முடியுது. ஒரு கேமராக்கு முன்னாடி என்னடா பண்ணுவீங்க அப்படின்னு தெனாவட்டா உட்கார முடியுதுன்னா யோசிங்க நண்பர்களே. வணக்கம் தோழர்களே. 2 சம்பவம் நடந்திருக்குங்க இந்தியால. அந்த 2 சம்பவமும் வைரலாக்கப்பட்டிருக்கிறது சமூக வலைதளங்கள்ல. அந்த 2 சம்பவம் என்ன அப்படின்னா, ஒண்ணு நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை தரக்கூடிய சம்பவம், இன்னொன்னு அட பாவிங்களா இப்படி எல்லாடா செய்றீங்க அப்படின்னு கடுப்பேத்துற சம்பவம். இந்த சந்தோஷம் கொடுக்கற சம்பவம் என்ன தெரியுங்களா? பீகார்ல இந்த மோடியுடைய ஊடகம் ரிபப்ளிக்னு ஒரு டிவி, மக்களை அடிச்சு ஓட விட்டு இருக்கிறாங்க டிவிகாரனுங்களை. யாருடா அவனை வர சொன்னது? கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும்னு. இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னா, சண்டிகர்ல நடந்த மேயர் பதவியில ஒரு தேர்தல் அதிகாரி உட்கார்ந்து முன்னாடி கேமரா இருக்குன்றது கூட கண்டுக்காம தெனாவட்டா ஓட்ட புறம் கிறுக்கி செல்லா ஓட்டாக்கி தோத்து போன பிஜேபி ஜெயிக்க வச்சிருக்காரு. அந்த வீடியோ இப்ப வைரலாகி கடுமையான பேசுபொருளா மாறி இருக்கிறது. நமக்கு அண்ணாமலை தொடங்கி ஆட்டுக்குட்டி தொடங்கி அமித்ஷா வரை ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. 2024 தேர்தல்ல நாடாளுமன்றத்துல நாங்க தான் 400 சீட் அடிப்போம், 500 சீட் அடிப்போம்னு அடிச்சிட்டு இருக்காங்க. இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் அடிக்கிறாங்க. அதுலயும் பலர் சொல்ற, நாங்க 350 எல்லாம் ஸ்ட்ராங்கா அடிப்போங்க அப்படின்னு. எப்படி அடிப்பானுங்க? மக்கள் கடுப்புல இருக்கிறாங்க, மக்களுக்கு எதுவுமே செய்யல. 8 நிமிஷத்துக்கு ஒரு விவசாயி தற்கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க, பெண் குழந்தைகள் அங்க பாலியல் வல்லுறவு காலாகிறாங்க. உத்தரப்பிரதேசம் தான் இந்தியாவிலே கூட்டு பாலியல் வல்லுறவு நடக்கிற அதிகமா நடக்கிற மாநிலமா இருக்கு. சாமானிய தொழிலாளர்கள் வேலை இல்லாம தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களுக்கு புலம்பெயர்ந்து இங்க வந்து அவமானப்பட்டு கிடக்குறாங்க. வாழ்க்கையே இல்லாம பல தொழில் சிறு குறு நிறுவனங்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு. அதானிகளும் அம்பானிகளும் பெரும் பணக்காரங்களா மாறி இருக்கிறாங்க. இங்க இருக்கிற உழைக்கிற மக்கள் கோவணத்தை கூட உருவிட்டு விட்டுருக்காங்க. இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை அதல பாதத்துல கொண்டு போய் போட்டு விட்டுட்டு நாங்கள்லாம் அன்னைக்கே அப்படி அப்படின்னு உருட்டிட்டு இருக்கு இந்த கும்பல். இந்த கும்பலுக்கு எப்படியா ஓட்டு போடுவாங்க? தில்லு இருக்கா? சிறுபான்மையர்களை எதிரியா வச்சுக்கிட்டு, அதுவும் குறிப்பா இஸ்லாமியர்களே காண்டாயிக்கிட்டு, கிறிஸ்தவ கோயில்களை இடிச்சுக்கிட்டு, இஸ்லாமிய கிறிஸ்தவர்களை அடிச்சு காயப்படுத்திக்கிட்டு, மனித குலத்துக்கே விரோதமா இருக்கிற இந்த கும்பலை எப்படா மக்கள் ஏத்துக்குவாங்க அப்படின்னு நம்ம கோபம் இருக்கு. இன்னொன்னு கூட கேள்வி இருக்குங்க. இப்பெல்லாம் போறோம் பார்த்தா சமூக வலைதளத்துல வடநாட்டுக்கார வச்சு செய்யறான். யாரியா மோடி அப்படின்னு கேள்வி கேட்டு நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேக்குறாங்க. ரொம்ப சமீபத்துல ஒரு வீடியோ பாத்தீங்க, அதுல ஒரு சின்ன பையன் பேசுறாரு, தமிழ்நாட்டுல 90% இந்துக்கள் இருக்கிறாங்க, ஆனா ஏன் பிஜேபியால ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல? ஏன்னா அவங்க எல்லாம் தம் பிள்ளைங்களை நாசாக்கு அனுப்புறாங்க, கூகுளுக்கு வேலை பார்க்க அனுப்புறாங்க, ஏதோ ஒரு சாப்ட்வேர் கம்பெனிக்கு அனுப்புறாங்க. ஆனா அவங்க யாரும் RSS-க்கு அனுப்புறது இல்ல, பிஜேபி RSS பேரணிக்கு அனுப்புறது இல்லைன்னு வீடியோ போட்டு வச்சிருக்காருங்க. நம்ம மேல மரியாதை மட்டும் இல்ல, வடக்க இருக்கிற ஆளுகளுக்கு நம்ம மேல ஒரு பெரிய லவ்வே வந்துருச்சு. ஏன்னா இவங்கதான் ஏன் அடிக்கிறாங்க, இவங்கதான் கோபேக் மோடி முதல்ல சொன்னாளுங்க அப்படின்னு நம்ம மேல ஒரு பெரும் மரியாதை இருக்கு. அந்த வீடியோக்கெல்லாம் பாக்குறோம். அப்புறம் எப்படியா அவங்க ஜெயிப்பாங்க? ஏன்னா எதிர்ப்பு குரல் அதிகரிச்சிருச்சு, கடுமையான வேலை நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சேவ் கான்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டு, இந்த பெட்டியே வேணாயா, இந்த ஓட்டு பெட்டியே வேணாம், இந்த மின்னணு வாக்கு இயந்திரமே வேண்டாம், நீங்க ஓட்டை வந்து சீட்ல எழுதுவோம், அதுல பாத்துக்கலாம் அப்படின்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த கும்பல் சனாதனத்தை வைத்து எங்களை அடிமைப்படுத்துகிறது என்று அம்பேத்கரிய சித்தாந்தத்தை உள்வாங்கி இருக்கிற தோழர்கள் அங்க கடுமையான போராட்டத்தை செய்யறாங்க. புட்டும் செஞ்சு நான் 300 வாங்கிடுவேன், 400 வாங்கிடுவேன் சொல்லிட்டு இருக்காங்களே, எப்படியான்னு யோசிச்சா இப்படித்தா இன்னைக்கு நடந்துச்சுல, பஞ்சாப்ல நடந்துச்சுல, இப்படித்தான் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காருங்க. அந்த வீடியோ நிறைய இருக்கு. இப்படி உட்கார்ந்துருக்காரு, உட்கார்ந்து இருந்த அந்த ஒற்றை தேர்தல் அதிகாரி
மொத்தமே 36 ஓட்டு தான். மேயர் பதவி, மூத்த மேயர் பதவி, துணை மேயர் பதவி, 3 பதவி இருக்கு. இதுல என்ன அங்க நடந்திருக்கு அப்படின்னா, இந்தியா கூட்டணி வலுவா இருக்கு. ஏற்கனவே ஆம் ஆத்மி பார்ட்டி தான் பஞ்சாப்ல ஆட்சியில் இருக்கிறாங்க. அப்ப இந்தியா கூட்டணி என்ன காம்ப்ரமைஸ் பண்ணி நிக்கிறாங்கன்னா, ஆம் ஆத்மி பார்ட்டி மேயருக்கு நிக்கிறது, இந்த மூத்த மேயருக்கும் துணை மேயருக்கும் காங்கிரஸ் நிற்பது. இந்த மாதிரி போட்டி போட்டு அங்க நிக்கிறாங்க. நின்னாங்கன்னா வாக்கு சீட்டுல ஆம் ஆத்மி பார்ட்டி 20 ஓட்டு வாங்குது. 20 ஓட்டுல 8 ஓட்டு செல்லாதுன்னு அடிச்சு விட்டு ஆம் ஆத்மி தோத்துருச்சு. ஜெயிச்சது யாரு இப்ப மேயருக்கு? பிஜேபி ஜெயிச்சிருச்சு 16 ஓட்டு வாங்கி அப்படின்னு உருட்டிட்டு இருக்காப்ல. இது எப்படி செய்யறாப்லன்னா, இப்படி நேரம் உட்காந்துக்கிட்டு முன்னாடி கேமரா இருக்கு, அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. இதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்குங்க. இந்த கேமரா தாங்க நீ செய்யும். நீ வேணா 4 கேஸ போடுவேன், கேஸ் முடியும் போது நான் ரிட்டையர்டே ஆயிருப்பேன். அந்த தெனாவட்டு தானே என்னை காப்பாத்துறதுக்கு ஜி இருக்காரு, 56 மோடி. அவர் ஓடி வந்து என்னை காப்பாத்திடுவாரு. இந்த செய்தி தெரிஞ்சாலே அவர் என்னைய தேர்தல் ஆணையத்துல உயர் பதவியில கூட போடுவாரு அப்படின்னு தெனாவட்டா உட்காந்துருக்காரு. உட்காந்துட்டு அப்படியே திருத்துறாரு, கச்சு கச்சு கச்சுன்னு அடிச்சு இன்ட்டு போட்டு திருத்தி இந்த பக்கம் ஓரமா வச்சிடுறாரு, செல்லாத ஓட்டுன்னு. அப்புறம் அனௌன்ஸ் பண்றாரு. அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அடுத்த செகண்ட்ல மேயரா தேர்ந்தெடுக்கப்பட்டதா சொல்லப்படுகிற பிஜேபி காரன் ஓடி வர்றாங்க அந்த சீட்டுக்கு. ஓடி வந்து அப்படியே உட்காடுறாரு. இவரும் சேர்ந்து உட்கார வைக்கிறாரு, இன்னொருத்தன் சேர்ந்து உட்கார வைக்கிறாங்க. இதுக்கு இடையில ஆம் ஆத்மி காங்கிரஸ் பார்ட்டிஸ்ல இருக்கிற அங்க இருக்கிற தோழர்கள் தொண்டர்கள் எல்லாரும் கடும் கோபத்தோட மேடைக்கு வந்துட்டாங்க. அவர் எண்ணிட்டு இருக்கிற அந்த இடத்துக்கே வந்துட்டாங்க. வந்த உடனே இவர் இன்ட்டு போட்டு வச்சார் இல்லையா, அந்த பேப்பரை ஒருத்தர் கையில் எடுத்தார். இந்த பேப்பரை எடுக்க வந்த இந்த தேர்தல் அதிகாரி பதறாரு. ஏன்னா அதுலதானே குட்நெட்டு கூட இருக்கு, அதுலதானே இன்ட்டு போட்டு செல்லாத வாக்கா வேணும்னே ஆக்கியிருக்கோம் 8 ஓட்ட. அப்ப வேணும்னே அவர் என்ன பண்றாரு, ஓடி போய் அதை எடுக்கிறாரு. பாதி பாதி இதை எடுத்துட்டாரு. ஒன்னு ரெண்டு இன்னொருத்தர் கையில மாட்டிக்கிச்சு, காங்கிரஸோ ஆம் ஆத்மி பார்ட்டியோ அவர் கையில மாட்டிக்கிச்சு. மாட்டின உடனே ஓடி வர்றானுங்க கொத்தா. இந்த ஒரு பொருளை ஒருத்தி தூக்கிட்டு ஓட்டானா விரட்டி போய் பிடிப்பாங்களோ அது மாதிரி ஓடி வந்து அவர்கிட்ட மல்லு கட்டி பிடிங்கிட்டானுங்க. பிடுங்கிட்டு இந்த தேர்தல் அதிகாரி கையில அதை கொடுத்து நீங்க போங்கன்னு இன்னொரு வழியில அவரை அனுப்புறாங்க பத்திரமா. இடையில ஓடி போய் ஒருத்தர் அந்த தேர்தல் ஆணையர் கையில் இருக்கிறத காட்டுங்கன்னு சொல்றீங்க, இது பண்றாரு, அவரை பிடிச்சி இங்கிட்டு தள்ளிட்டானுங்க. ஒரு மேயர் தேர்தல்ல கொஞ்சம் கூட நியாயம் இல்லாம விழுந்த ஓட்டை இன்ட்டு போட்டு செல்லாத ஓட்டுன்னு ஒருத்தரால சொல்ல முடியுது. ஒரு கேமராக்கு முன்னாடி என்னடா பண்ணுவீங்க அப்படின்னு தெனாவட்டா உட்கார முடியுதுன்னா யோசிங்க நண்பர்களே. 2024 வீட்டு வீட்டுக்கு நுழைஞ்சு அடிப்பானுங்க போல இருக்கே, என்ன வேணாலும் ஜீவானுங்க போல இருக்கே. அப்ப நாம தயாரா இருக்கணும். தென்னிந்தியாவில் அது நடக்காது, வச்சு செஞ்சிருவோம். அப்படிலாம் நம்ம பயப்படுறவங்களும் கிடையாது, அப்படி முட்டா பயல்களும் நம்ம கிடையாது, வச்சு செய்வோம். அதனால இங்கே அவங்க வாழாட்ட முடியாது. எல்லாத்தையும் நான் வடக்குதான் ஜெய்வானுங்க. வாய்ப்பு இருக்கிற எல்லா சோர்ஸையும் நம்மளும் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு எதிராக நிப்பாட்டணும். அது ஒரு பக்கம். இப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா, இம்புட்டு அவசர அவசரமாக இந்த ஆள் அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போ இவ்வளோ தூரம் ஒருத்தர் எல்லாத்தையும் கடந்து நான் அப்படித்தான்டா செய்வேன்னு சொல்கிற அளவுக்கு தேர்தல் ஆணையத்தை நல்ல தெளிவா கற்பிச்சு அடக்கி கையில வச்சிருக்கு பிஜேபி அரசு. இப்போ பொதுவாகவே தேர்தல் தலைமையே தேர்தல் ஆணையர் இருக்கார் இல்லையா, தலைமை தேர்தல் ஆணையர். அந்த தலைமை தேர்தல் ஆணையர் எப்படி தேர்வு செய்யப்படுவாரு? எதிர்கட்சி தலைவர், இங்க இருக்கிற பிரதமர், நீதிமன்றத்தின் அதாவது உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி, இவங்க 3 பேர் உட்கார்ந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணணும். அவர் தான் தேர்தல் ஆணையராக ஆக முடியும். இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு 3 பேர் கொண்ட கமிட்டி செலக்ட் பண்ணும் அப்படின்றானுங்க. அந்த 3 பேர் கொண்ட கமிட்டியில 2 பேர் சங்கியா இருக்கான், ஒருத்தர் வேற ஆளா இருக்கார். 2 பேர் சொல்றதானுங்க பெரும்பான்மை. அப்போ போற போக்குல சங்கி அவனுக்கான வேலையை பார்த்துட்டு போறதுக்கான எல்லா ஏற்பாடும் செஞ்சு ரெடி வச்சாச்சு, ரெடியா வச்சாச்சு. அடுத்தலாம் எலெக்ஷன் வருமானலாம் கேட்காதீங்க, ரத்தம் சிந்தி இவங்களை அடிச்சு வெளியேற்ற வேண்டிய சூழல் கூட வரலாம். புத்திசாலித்தனமா இல்லைன்னா ராமருக்கு ஏமாந்தவன் 4 பேர் இருப்பான்ல, அவன் ஓட்டு அங்கதானே போவோம். அப்படி சில ஓட்டுகள் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பார்ப்போம். அதையும் அடிச்சு ஓட விடுவோம், அது வேற விஷயம். அப்படிலாம் ஈஸியாலாம் கொடுக்க முடியாது, அடிச்சு ஓட விடுவோம், அது வேற விஷயம். இன்னொரு பக்கம் என்ன ஆயிடுச்சுன்னா, பீகார்ல நிதிஷ்குமார் நேற்று தான் போய் ஆட்சியை கழுத்து அவர் போய் பிஜேபி கூட சேர்ந்துட்டாரு. அது ஒரு விரிவான வீடியோவை போடணும்னு வச்சிருக்கேன், என தெரிஞ்சுக்கணும் நீங்க. பீகார் அரசியல் ரொம்ப முக்கியமான அரசியல், நமக்கு முன்னுதாரணமான அரசியலும் கூட பீகார் அரசியல். அதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு.
எப்படி எமர்ஜ் ஆகி வருது பிஜேபி, நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கணும். இந்த பீகார்ல ரிபப்ளிக் டிவி, அது வந்து ஒரு பிஜேபி எம்பி பணம் போட்டு செஞ்ச டிவி. இந்த ரிபப்ளிக் டிவி மக்கள்கிட்ட போய் அலப்பறம் பண்ணிட்டு நிக்கிது, கூட்டம் நடத்தி மக்கள்கிட்ட பேசுது. அங்க போன ஒரு பெரிய கூட்டம் போய், யாரடா நீ, கோடி மீடியா. கோடி மீடியானா என்னன்னு தெரியுமல, உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு சொல்றேன். இந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்ததை கேள்விப்பட்டிருப்பீங்க, கோடி மீடியா, கோடி மீடியா அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிஜேபிக்கு ஜால்ரா அடிக்கிற மீடியா, எதிர்கட்சிகளை வேண்டுமென்றே அவமானப்படுத்துகிற மீடியா, பிஜேபி செய்கிற தவறுகளை எல்லாம் மூடி மறைக்கிற மீடியா. அப்போ அப்பட்டமா பிஜேபிக்காக எதை வேணாலும் செய்வோம் அப்படி நிக்கிற மீடியாக்களுக்கு பேரே கோடி மீடியா. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கோடி மீடியாவை தான் மக்கள் கெரோ பண்ணி அடிச்சு வரட்டி இருக்கிறாங்க. கோபேக் கோடி மீடியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோஷம் போட்டு பயங்கரமா எழுச்சியான போராட்டத்தை நடத்தி அவங்க பத்திரிகையாளர்கள் தெரிச்சு ஓடுறானுங்க, கையில மைக்கோட ஓடுறாங்க. யாரு? ரிபப்ளிக் டிவி. ரிபப்ளிக் டிவி எப்போதுமே பொய்யும் புரட்டையும் சத்தமா பேசுற டிவி. பிஜேபிக்கு செம்படிக்கிறது இல்லைங்க, ஷூ அப்படி நக்குவாரு. அந்த சேனல் நடத்திக்கிட்டு இருக்கிற அர்ணாப் கோஸ்வாமி காவிகளுக்காக தன்னையே கரைச்சுக்கிட்ட மனுஷனா பாத்துக்கங்க, அப்படியேப்பட்ட ஒரு ஆளு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அவர் ஒரு விஷயத்துல மாட்டினாரு, என்ன தெரியுங்களா, 40 லட்சம் லஞ்சம் கொடுத்த வழக்கு. இந்த டிவிகள்லாம் போட்டி போடுவாங்களே, டிஆர்பி ஏறிடுச்சு பயங்கரமா, நாங்க தான் முன்னாடி இருக்கோம், நாங்க தான் முதல் டிவி, இந்தியாவிலே முதல் முறை, இப்படிலாம் போடுவானுங்களே, அது லஞ்சம் கொடுத்து போட வச்சிருக்காப்ல போல இருக்கு இந்த கதறிக்கிட்டு இருக்கிற அர்ணாப் கோஸ்வாமி. அப்படி போட வச்ச ஒரு ஆளுடைய டிவியை தான் இன்னைக்கு பீகார் மக்கள் ஓட விட்டு அடிச்சிருக்கிறாங்க. இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேனே, அந்த தேர்தல் அதிகாரி திருட்டுத்தனம் பண்ணார்ல, கேமராக்கு முன்னாடி உட்காந்து, அவர் பேர் என்ன தெரியுங்களா, அமித் பாண்டே. இப்ப புரிஞ்சிருக்குமே, ஒரு ஒட்டு உறவு சொந்த பந்தம் அப்படின்னு நம்பி மோடிக்காக உசுர விடுற ஒரு பார்ப்பன கூட்டம்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அமித் பாண்டே. அப்ப இந்த கும்பலை அடிச்சு வரட்டக்கூடிய ஒரு சூழலை தமிழகத்துல இந்தியாவில உருவாக்குவதற்கான வேலை தான் நம்ம முன்னாடி இருக்கிற வேலை அப்படின்றத தெளிவுபடுத்துங்க.